நன்றுட ஜானே தீயது இல்ல நரை வெள்ளேரி ஒன்றுட உமையொரு பாகம் உடையானை சென்றடஜாதம் திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடஜ கூரையன் உள்ளம் குளிரமே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் தினம் தினம் நம்ம ராசிபல நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் அந்த நாளில் இருக்கக்கூடிய பெருமைகள் அந்த நாளில் இருக்கக்கூடிய உண்டான விசேஷங்கள் அது மட்டும் இல்லாத திதிக்குண்டான சிறப்புகள் அந்த நாளில் நடக்கக்கூடிய சிறப்பான வழிபாட்டு முறைகள் போன்ற அந்த நாளுக்குண்டான சிறப்பானதை பார்ப்போம் அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரம் அதுக்குண்டான பலாபலன்கள் ராசியும் நட்சத்திரம் அதற்குண்டான விசேஷங்களை பற்றி பார்ப்போம் அடுத்து ஆன்மீக தகவல் பிரசித்தி பெற்ற அந்த ஆன்மீக தகவல் எந்த இடத்துக்கு போனாலும் இப்போ பேரே பார்த்துட்டு ஆன்மீக தகவல் மகேஷர்னே எல்லோரும் கூப்பிட்ற அளவுக்கு ஆகிடுத்து நிறையா பேருக்கு ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இன்றைக்கி நாளும் உண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது விளம்பி வருடம் மார்கதி மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூராடம் இன்றைய திதி அமாவாசை காலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசேஷம் திருவாதிரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் அடுத்து உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களே லாபகரமானால் சில செய்திகள்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் பெற்ற தாய் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் உண்டு பொருளாதாரத்தில் லாப நஷ்டம் இரண்டுமே சரிசவமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு கணவன் மனைவிக்கிடையே சிறு போட்டா போட்டிகள்லாம் இருந்துன்னு இருக்கும் இருப்பினும் கொஞ்சம் நேரத்தில் சமாதானம் ஆகிடுவா குழந்தைகள் மத்தியில் சண்டை பிடிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரங்கள் இடமாற்றம் பண்ணால் எங்களுக்கு எல்லாம் மாற்றமாகுமோன்னு மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் இத்தனை நாள் சிரமப்பட்டுன்னு இந்த இடத்துனால தான் இப்படி இருக்கா சில மாற்றங்கள் பண்ணிக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும் இப்படி மாற்றங்கள் பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மேஷராசிக்கு நல்ல முன்னேற்றங்கள் என்பது உண்டு சில நேரங்கள் சில நேரங்கள் வேலை பழு அதிகரிக்கிறங்காட்டி உடல் உபாதைகள் இருக்கக்கூடியதாக இருந்துன்றிருக்கும் இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை மேஷராசி என்பவர்களுக்கு ஏதேனும் கையெழுத்து போடும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்து படித்து அதற்கப்புறம் அதற்குண்டான விஷயத்தை பற்றி பேசணும் அதற்குண்டான செயல்பாடுகளில் இறக்கணும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு சிவ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்களே ரிஷபராசி என்பவர்களே மகிழ்ச்சிகரமான நாள் சில நல்ல செய்திகள்லாம் தோணக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த வருஷம் எனக்கு சாதகமாக இருக்குமான நிறைய சாதக பலன்களை தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல வெற்றிகள் உண்டு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் பணம் வெளியில் கொடுத்துட்டு வரலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவருக்கு பணம் கொடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது தொலைந்த பொருள் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டானது இருக்குது மத்தியத்துக்கு மேலே நல்ல செய்திகள்லாம் இருக்கும் திடீர் பிரயாணத்தை இரவு தவிர்த்துக்கிறது நல்லது அதாவது நைட் டிரைவிங்னு சொல்லுவாங்க நைட் டிரைவிங்கை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது சில நேரங்கள் மனசில் சொல்லக்கூடிய சில தோணக்கூடிய சில விஷயங்கள் இன்ட்யூஷன் அது அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை கிடச்சிடும் நினச்சி அது அப்படியே கிடைக்கும் திருமணம் மாதிரி ஃபிக்ஸ் ஆகணும்னு நினைப்பேன் அது அப்படியே நடக்கும் அந்த மாதிரி இன்ட்யூஷன் நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும் பெற்ற தாய் தந்தை ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை மேலே அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டு அதன் படமாக செயல்படுவேன் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயிச்சாகக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்களே உங்களுடைய முயற்சிகளை தள்ளுவேன் நிச்சயம் நல்ல மாற்றங்களை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே மிதுனராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள்லாம் நமக்கு யாராவது செஞ்சு கொடுக்குறா யாராவது உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சியை தரும் மன திருப்தியை தரும் ஆஹா இவங்க இருக்காங்க கவலை கிடையாது ஒரு வேலை நமக்கு வேலைக்கு இருக்கிற ஆட்களோ இல்லை வேலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களோ ஒரு நாள் ரெண்டு நாள் வரலை ஒரு ஒரு பத்து நாள் வரலை அதையவே நினச்சி வருத்தப்பட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது பெரிய வருத்தத்தை கொடுக்கும்னு சொல்லுவாள் அது மாதிரி இன்றைய தினத்தில் உதவிக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எதுனோன்னா அப்படின்னா உங்களுக்கு மனசு உபாதைகள் தரும் கூடமாட இருக்கிறவாளுக்கு ஏதாவது அப்படின்னா அதை பற்றி இருப்பில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு திடீர் மாற்றம் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை டக்குன்னு பிடிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது சில முன்னேற்றமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வேலை வாய்ப்பா தொழிலா அப்படின்னு பார்க்கும்போது வேலை வாய்ப்பு விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பால் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களே கடகராசி என்பர்களே சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா ரொம்ப வேக வேகமாக செயல்படுவேன் சில நேரங்களில் ரொம்ப சோர்வாக இருக்கும் சரி அப்புறம் பண்ணிப்போம் அப்புறம் பண்ணிப்போம் அப்புறம் பண்ணிப்போம் அப்படிங்கிற சோர்வுகள் இருந்துன்னு இருக்கும் சில நேரம் அந்த சோர்வு நல்ல பலன்களை கொடுக்கும் பரவாயில்ல பெரிய தடவைகள் இருந்தெல்லாம் தப்பிச்சிருத்து நான் ஒரு வேளை இந்த இடத்துல போயிருந்தேன்னா இந்த மாதிரி ஆகிருக்குங்கிற ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும் சில நேரங்களில் அதுவே அதிர்ஷ்டத்தை பாதிக்கும் அதனால் எது நடந்தாலும் அது ஒரு நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதன் மூலமாக செயல்பட்டது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் எடுத்த காரியங்கள் நன்மையாக அமையும் சில உடல் உபாதைகள் அப்படின்னு சொல்லுவாள் அதாவது சோர்வு அப்படின்னு சொன்னால் நிறைய வேலை செஞ்சு கழிப்பு இருக்கங்காட்டி சோர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு காரியத்தை பண்ணுறதன் மூலமாக நல்ல பலன்கள் உண்டு கடகராசி என்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள் நண்பர்கள் மூலமாக வரும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இனி எடுத்து வைக்கக்கூடிய முதலீடு அதாவது திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவள் எடுத்து வைக்கக்கூடிய முதலீடு லாபகரமாக வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி கற்றுப்பாங்க நிறைய முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் வேலை பற்றிய சிந்தனை பண்ணுறது வேலை மாற்றத்தை பற்றிய சிந்தனை பண்ணுறது இல்லை இந்த வேலையிலேயே எனக்கு அப்ராட் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்குறவங்க இண்டஸ்ட்ரியலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இரும்பு சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்க இன்பு சம்மந்தமான ரீட்டைல் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கெலாம் நிறைய மாற்றங்கள் வரும் அதே போன்று பார்த்துட்டு கேண்டீன் கேன்டீன் சம்மந்தமாக ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிகிட்டு நல்ல முன்னேற்றம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு வெற்றிகரமாக அமையும் படிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய மாதங்களில் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே சிம்மராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா மறதி யதார்த்தமாக இருந்துருக்கும் ஒரு காரியத்தை சொல்லுவா சட்டுன்னு மறதி நம்ம வெளியில எல்லாம் மரியாதை இருக்கு வீட்டில் மட்டும் மரியாதை இல்லையேன்னு சில நேரங்களில் தோணும் என்னடா இப்படி பேசின்னு இருக்காங்களே பேசின்னு இருக்காங்களே கணவன் மடவே கிடையாது சில சோர்வான பல விஷயங்கள் இருக்கு இருப்பும் கொஞ்ச நேரத்தில் சரி நம்மளை தானே பேசுகிறா பேசிட்டு போட்டுமே அப்படிங்கிறது மாற்றங்கள் இருக்கும் குழந்தைகள் மூலமான நல்ல செயலு உண்டு முதல் குழந்தை இருந்து இரண்டாவது குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் என்ன குழந்தை விருப்பப்படுறாலோ அதுவே அமையும் இறைவனோட அனுகிரகத்தில் இடம் விட்டு இடம் மாற்ற குடும்பத்தோட மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் தாயார் மனைவி சகோதரின் மூலமாக பெண்கள் வழியில் நல்ல செய்திகள் உண்டு ஆண்களுக்கு அதே சமயத்தில் பெண்கள் வீட்டிலேருந்து ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஆன்லைன் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பொட்டிக்கு வச்சுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலும் புதிய புதிய நிறுவனத்தை தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நண்பர்கள் மூலமான உதவிகள் நிறையா இருந்துருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தங்க சில நேரங்கள் சில நேரங்கள் தப்பு இதை தப்பு அது தப்புன்னு பேசிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த பேசுறது போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு காமாட்சி வழிபாடு இன்றைய தினத்தில் அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்களே கஜிராசி நேர்கள் தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவாள் இன்றைய தினத்தில் அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் பொருளாதாரம் வாங்குறது ஒரு பொருள் வாங்கினா பத்து பொருளாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஒரு பொருளை ஈட்டி மற்ற பொருளாக மாற்றுறதுக்குண்டான தன்மைகள் நட்சத்திரம் இன்றைக்கி அமோகமான நட்சத்திரம் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு பொருள் வாங்குறீங்க கரெக்டாக இந்த வருஷத்தில் நோட் பண்ணி பாருங்கள் அதே பொருள் திருப்பி 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 வாங்குறதுக்குண்டான சூழ்நிலைகள் தினம் நிறையா இருக்குது முயற்சிகள் நல்ல பலன்களை தரக்கூடியதா திருமண காரியங்கள் வெற்றியை தரும் இடம் பொருள் மனை வாகனங்கள் வாழணும் இனிமேல் குடும்பத்தை நல்ல முறையில் வச்சுருக்கணும் நம்மளோட மனைவி குழந்தைகள் தாய் தந்தையர் அதே மாதிரி மனைவியாக இருந்தால் கணவரை சந்தோஷமாக வச்சுக்கணும் மாதிரி சகோதர சகோதரிகள் எல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிற ஒவ்வொரு திட்டமும் மனசில் தோணின்னு இருக்கக்கூடியதா அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பில் நிச்சயம் நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டங்கள் காத்துன்னு இருக்குது சில நேரம் வண்டி வாகனத்தில் திருஷ்டிப்பட்டாப்புல எல்லாம் நடக்கும் பொழுது வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கும் வேகமாக போகிறத யதார்த்தமாகவே கம்மி பண்ணிக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு அமோகமான பலன் பிறர் மூலமாக இருக்குது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான எண் நான்கு நிறமு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு மனசில் நினச்சிட்டு எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் வழி கொடுப்பார் நல்ல முன்னேற்றத்தை தரும் துளாராசினியர்களே ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கி ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன்னு இருப்பினும் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா சரி இன்றைக்கி தான் ரெஸ்ட் எடுக்கணுன்னு நினச்சா வேலை வந்துருச்சு அப்படின்னு இல்லையா அது மாதிரி இந்த மாதிரி வேலைகள் விடாது இருந்துருப்போம் கொஞ்சம் கொஞ்சம் கூட ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஆனால் சில வேலைகள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும் இருப்பினும் சில நேரம் அசதி இருந்து அந்த காரியத்தை பண்ணுவீங்க வயசானவா இருந்தால் அப்படின்னு சொன்னால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணி கவலையோடு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டு கவலைப்பட வேண்டாம் வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் பேணும் மேலும் நல்ல முயற்சி எடுத்தல்னா போதும் நல்ல பலன்கள் உண்டு துளாராசி என்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு திடீர் பண வரவுகள் கிடைக்கும் ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம் பேங்க் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு திடீர் பண வரவுகள் உண்டு இருப்பினும் வரக்கூடிய காலகட்டங்களில் யாருக்கா பணம் பொருளாதாரம் கொடுக்கும்போது சற்று கவனமாக இருக்கணும் கொடுத்தா திருப்பி கொடுப்பாலாம் மாட்டாளான்னு பார்த்து கொடுக்குறது நல்லது நீட் எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கோம் ஆடிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மேலும் ரொம்ப மும்முரமாக படிப்பு 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 இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக பாட்டு சம்மந்தமாக பாட்டு சம்பந்தமாக டான்சிங் சம்பந்தமாக கொரியோகிராஃபர் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தக்ஷினாமூர்த்தி சுவாமி வழிபாடு குரு வழிபாடு அமோகமான பழனை தரும் அற்புத வழிபாடு விஷயராசி நேரில் நிம்மதியாக இருக்கும் என்ற தினத்தில் பல விஷயங்கள் மனசில் நினைக்கும்போது மன நிம்மதியாக இருக்கும் ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கும்பொழுது பயந்துன்றே இந்த குறை காரியங்கள்லாம் மன திருப்தியை தரும் குழந்தையை பற்றி டீச்சர்ஸ் மீட்டிங் அதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஐயோ குழந்தைய பற்றி என்ன சொல்லுவாளோ என்ன சொல்லுவானோ பயந்து தின்னா நல்ல பேர் எடுக்கும்போது மன திருப்தி கொடுக்குது இல்லையா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பல விஷயங்கள் சில நேரங்கள் நம்ம தப்பாக செய்து கூட பிற திட்டுவாளோ அப்படின்னு எதிர்பார்த்தா பாராட்டுவோம் கவலைப்படாத இந்த வாட்டி இப்படி ஆகிடுச்சு அடுத்த வாட்டி சரியாயிடும் அப்படிங்கிற அளவுக்கு சுற்றவா பாராட்டும் பொழுது மன திருப்தியை கொடுக்கும் வேலை வாய்ப்பில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் மேலதிகாரி மூலமாக பாராட்டு நல்ல என்கரேஜ் கிடச்சி அடுத்து அடுத்த அடுத்த விஷயத்தை நோக்கி போவேன் சில நேரங்கள் வெளியில் மரியாதை இருக்குது வீட்டில் மரியாதை இல்லைன்னு வருத்தப்பட்டு கூட வீட்டில் நல்லா மரியாதை கிடைக்கும் கணவன் மனைவி கிடையாது ஒற்றுமைகள் வரும் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை வரும் மாமியார் மருமகளுக்குள்ளே ஒற்றுமை வரும் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமைகள் ஜாஸ்தியாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் வீட்டில் இவாளை பற்றி அவங்க குத்தன்னு சொல்கிறது கணவர் வீட்டை இவங்க குத்துன்னு சொல்கிறது மனைவி வீட்டை அவங்க குத்துன்னு சொல்கிறவாலாம் மாறி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி பல வேறு துறைகளில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஃபுட் சம்மந்தமாக பல்வேறு துறைகளில் ஒரே நேரத்தில் தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் மேலும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது யோகா சென்டர் ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் புதிய புதிய கஸ்டமர்ஸ் சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் விருட்சியராசினியர்களுக்கு உண்டு இந்த இடத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு அன்பான நேர்களே தனுர் ராசி நேர்களை பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள் சில பேர் பாராட்டினாலும் நமக்கு தான் நம்மளை பற்றி தெரியுங்கிற சில நேரங்களில் யோசித்து ஒரு விஷயத்தை ரெண்டு தடவை யோசிப்பில் இது செய்யலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமா இந்த மாதிரி ரெட்டிப்பு எண்ணங்கள் சில குழப்பத்தை கொடுக்கும் அது ஒரு சமயம் நல்லது தான் ஒரு சமயம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்ல சில முக்கியமான தருணத்தில் நம்ம பின்தலின் அதனால் மனசில் எது திரகாத்திரமாக பண்ணுறதோ அதை உடனே பண்ணுறது நல்லது பெரியவங்க கிட்ட கேட்டாலும் மனசில் எது படுதோ உடனே அதை செஞ்சுடணும் வேலை வாய்ப்பு மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை தரும் தனுர் ராசி என்பவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை மாறும் பேசாதவா கூட திருப்பி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு மேலும் உண்டான இடையில் தடையானவங்க கூட திருப்பி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் குடும்ப சூழ்நிலைகள் மாறும் சில நேரங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் தான் எல்லாத்தையும் உழைச்சாகணும் வேறு வழி இல்லை நான் தான் சார் இருக்கேன் எனக்கு அப்பா அம்மா எல்லோரும் இருந்தாலும் நான் தான் எல்லாத்தையும் பார்த்தாகணுங்கிற நிறையா பொறுப்புகள் உங்கள் தலைமையில் வந்தாலும் ரொம்ப கச்சிதமாக இறைவனுடைய அனுகிரகத்தில் என்னென்ன தேவையோ அந்த தேவைக்குண்டான பணம் வந்து கவலைப்பட வேண்டாம் பெரிய கடன் சுமையாக இருந்துன்னு கூட ரொம்ப சுலபமாக தீர்த்துருவீங்க தனுராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அஞ்சனை மைந்திர ஆஞ்சநேயர் வழிபாடு துணைநிற்குள் நட்புத வழிபாடு தனுர்ராசி அன்பர்களுக்கு ராசி நேர்களே நிறைய விஷயங்கள்ல அலைச்சல்கள் இன்றைக்கி நிறையா இருக்கும் சில ஆட்களை பார்க்கணுன்னு போவே அந்த இடத்துல இல்லைன்னு திரும்பி வந்துவிடுவேன் சில பேர் வாக்குறுதி கொடுத்துருப்பா இதை பண்ணணா அதை பண்ணணும் பண்ண முடியாது ஒருவேளை சில காரியங்கள்லாம் ரொம்ப முரமையோச்சுன்னு இருப்பேன் மும்மரமாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கலை போது என்னடா இப்படி நடக்கவே இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவார் ஆனால் உங்களுக்கு சாதகமாக தான் அது நடந்திருக்கு வெளிநாடு பிரயாணம் வேலை வாய்ப்பு படிப்புக்காக போகணும்னு சொன்னிருக்கவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு குடும்ப சூழ்நிலைகள் மாறும் சொந்த பந்தங்களுடைய சந்திப்பு இன்றைக்கி மேலோங்க கூடியதாக இருக்கும் வாடிக்கையாளர் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது இடம் பொருள் மனை வாகனங்கள் விற்கிறது இது போன்ற விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் அற்புதமான நட்சத்திரம் லாபகரமாக விற்கும் எதாவது விற்கணு நினச்சின்னு இருக்கிறவங்களும் முயற்சி எடுத்தால் போதும் நல்ல லாபகரமாக விற்கும் மகரராசி அன்பர்களுக்கு நல்ல பலன் குழந்தைகளுக்கு படிப்பு டான்ஸு ஸ்போர்ட்ஸு சம்மந்தமாக இருந்துருக்கவங்களால் நல்ல பலன்கள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான என் ஆறு நிறம் கோல்டு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாசக்தி வழிபாடு அம்பிகை வழிபாடு துர்காம்பால் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு மகரராசி அன்பர்களே கும்பராசினேர்களே ஆர்வமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் நினச்ச காரியங்கள் திருப்திகரமாகவும் மன நிம்மதி கிடைக்கும் ஒரு விசேஷங்களில் கலந்துக்கிறது அங்கே போய் உங்களை பாராட்டுதல் மூலம் மன ஆகிடும் மன நிம்மதி கொடுக்கும் சினிமா சம்மந்தமாக பொலிட்டிக்கலாக இருந்துருக்கிறவங்களுக்குலாம் புதிய புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் திட்டம் போடக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும் லாபகரமாக நடக்கும் நினச்ச காரியத்தை நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது யார் எதிர்த்து பேசினாலும் எதிர்த்து பேசுனாலும் உங்களுக்கு தள்ளி போயிடுவான் உங்களுக்கு தான் சாதகமாக நடக்கும் சில நேரங்கள் வாகனத்தை வேகமாக போகிறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தையும் சின்ன கவனம் என்பது தேவை இருப்பினும் நீங்கள் உங்களுடைய வேலை 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 விடாபடியாக வேலை அதில் சாதித்தே தீர்வில் நிச்சயம் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் பகவான் கிருஷ்ண மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அந்த மாதிரி தான் நீங்கள் செயல்பட்டு இருப்பேன் நிச்சயமாக உங்களுக்கு பலன்கள் வரும் வெற்றியும் பெறுது கும்பராசி என்பவர்களுக்கு என்ன சாதகமாக இருக்கோ அது அத்தனையும் நடக்கும் என்ற தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வேண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு சிவ வழிபாடு அற்புதமான வழிபாடு மீனராசி என்பர்களே யோகமான நாள் ஒரு காரியங்கள் நடந்துடுது அப்படின்னு சொன்னால் அது அற்புதமான நாள் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் பெரிய மனிதர்களுடைய சந்தையில் எதிர்பார்க்காத சில காரியங்கள் நடக்கும் சின்ன சின்ன காரியங்களில் மன திருப்தி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இந்த தினத்தில் லாபங்கள் வந்து சேரும் வருமானங்கள் கூடி வரும் ஒரு பத்து நாள் இருபது நாள் சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் சட்டின இந்த வாரத்தில் நடந்துருது அப்படின்னா மன திருப்திகள் தரக்கூடியதாக இருக்கும் யோகம் தியானம் போன்ற விஷயத்தில் காரிய சித்தி அதாவது சித்தி அடையிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும் தெய்வாதீனம் தெய்வத்துடைய அனுகிரகமெல்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சகோதர சகோதரிகள் கணவன் மனைவி குழந்தைகள் இது போன்ற வாழ்க்கை ஏதேனும் ஒரு பொருள் வாங்கிக்கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தண்டாயுத பாணி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு ராசிகளுக்கு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயம் சார் சொந்த பந்தங்கள்லாம் இருக்க எல்லோரும் வந்து எனக்கு யாரும் இல்லாத மாதிரி தான் சார் நான் இருக்கேன் என்னென்னே தெரில எல்லாரும் இருக்காங்க யாரும் உதவிகள் இல்லை சொந்த பந்தங்கள்லாம் இருக்க யாருமே எனக்கு ஒரு திருப்தி அளிக்கிறதுல ஒரு வேளை நான் பேசுகிறத வாளுக்கு புரியலையோ ஒரு இடத்துக்கு புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பா அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் இருப்பினா யார் என்ன புரிஞ்சுக்கலையே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அண்ணா தம்பியெல்லாம் இருக்கா ஆனாலும் என்கிட்ட யாரும் பேசுகிறது கிடையாது இந்த மாதிரி எத்தனை பேர் வருத்தப்பட்டுருப்பா இருந்தும் இல்லாமல் எத்தனை பேர் இருப்பா அந்த மாதிரி இருந்தும் இல்லாத இருக்கிறவாளுக்கு என்ன காரணம் ஜாதகத்தில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஜோதிட ரீதியை நான் சொல்லும்போது பித்ருதோஷமாக இருந்துருக்கும் அதே மாதிரி சூரியன் பலம் இல்லாமல் இருக்கும் செவ்வாய் பலம் இல்லாமல் இருக்கும் இந்த ரெண்டு பலம் இல்லாமல் இருந்து தான் இந்த யூனிட்டின்னு சொல்லுவாள் குடும்பத்துடைய ஒற்றுமைகளில் திருப்தி இருக்காது இல்லை ஒற்றுமையாக குடும்பம் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பேசின்னு இருப்பாங்க நல்லது தான் பண்ணுவீங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பேசியிருப்பாங்க அதனால் குடும்ப ஒற்றுமை பெற அதாவது கூட்டு குடும்பம் ஒற்றுமை உண்டான அற்புதமான ஆன்மீக தவறு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சூரியன் வந்து ஒரு ஜாதத்தில் பலம் இருந்ததுனால ஒற்றுமைகள் கூடி வரும் அப்போ சூரியனை ஒற்றுமைகளாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சூரியனுக்குண்டான அதிபதி சிவபெருமான் ஒவ்வொரு திங்கக்கிழமை தொடர்ந்து குடும்ப நலனுக்கு வேண்டி பிரார்த்தனை செய்து அர்ச்சனை பண்ணுறதும் அதே மாதிரி அபிஷேகம் பால் அபிஷேகம் பசும்பாலில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் கரும்பு சாரில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும் அர்ச்சனை பண்ணும்போது மாதிரி குடும்ப ஒற்றுமைக்காக அப்படின்னு சொன்னாலும் அவள் ரொம்ப அழகாக மந்திரம் சொல்லும் போது சொல்லுவார் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி சக குடும்பானாம் அப்படின்னு தான் சொல்லுவார் அதனால் குடும்பத்துக்காக சேர்ந்து அர்ச்சனை பண்ணும்போது நல்ல பலன்கள் இருக்குது இது சூரியனுக்காக செவ்வாய்க்கிழமை தோறும் நவகிரகத்தில் செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வழிபடுறது அதே மாதிரி ஏதோ ஒரு விருட்சம் விரக்ஷன்னு சொன்னால் பில்வம் அல்லது வன்னி அல்லது அருகில் இருக்கக்கூடிய விருக் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த விருக்ஷத்துக்கு போய் அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னா வாழமரம் இந்த வாழை மரத்துக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது என்ன சார் அந்த விருக்ஷத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது அவ்வளோ மகத்துவமாக நிச்சயம் நீங்கள் பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றம் தெரியும் எதனால் அந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாண தண்ணிக்கு வாழை மரம் கட்டுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாழையடி வாழையாக அவங்க குடும்பம் பெருகி வரணும் விசேஷங்களில் பார்த்துட்டிங்கன்னா வாழையடி வாழையாக அந்த குடும்பம் பெருகி வரணும் வாழை மரம் கட்டுறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அன்றைக்கி சொன்னக்கூடிய பெரியவங்க சொல்லக்கூடிய இத்தனைக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு ஆக திங்கட்கிழமை தோறும் தொடர்ந்து பசும்பாலில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் குடும்பம் கூடுறதுக்காக அர்ச்சனையும் பண்ணணும் குடும்ப அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தினா செவ்வாய்க்கிழமை நாள் கோயிலில் இருக்கக்கூடிய விரக்ஷத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் அதுவும் பசும்பால் அபிஷேகம் அல்லது பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் பக்கத்தில் வாழை மரம் தான் வாழை மரத்துக்கு பாலபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் குடும்ப குடும்ப ஒற்றுமைக்காக பிரார்த்தனை பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறது நவகிரகத்தில் செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணுறது இந்த செவ்வாய் சூரியன் செவ்வாய் சூரியன் ஜாதகத்தில் நல்ல முன்னேற்றம் தான் குடும்ப ஒற்றுமைகள் கூடி வரும் இன்றைய தினத்தில் குடும்ப ஒற்றுமைக்காக சொல்லக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கும் மேலும் நல்ல முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம ஆன்மீக தவல் நம்ம பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் கரகரோகரா